சொல்லுங்க மாமா, மதுவை ஏன் ஒழிக்கிறோம்னு நினைச்சு நீங்க வந்திருக்கீங்க? ஏன் ஒழிக்கிறோம்னு நினைக்கிறீங்க? மது ஏன் ஒழிக்கிறோம்னா, இந்த மது அருந்தலால வந்து சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய காலேஜ் படிக்கிற பசங்க வரைக்கும் ரொம்ப கெட்டு போறாங்க. அவங்களால படிக்க முடியல, கெட்ட செயல்களில் ஈடுபடுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. இதனால வீட்டில் வந்து பெற்றோர்கள் குடிக்கும் போது அந்த வீட்டில் உள்ள பசங்க கூட பெற்றோர்களை பார்த்து கெட்டு போறாங்க. இதனால வருங்கால சமுதாயம் வந்து ரொம்ப மட்டமான நிலைக்கு அப்படி தள்ளப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து முயற்சி எடுத்துட்டுருக்கோம். நீங்களும் தமிழக அரசும் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க வந்து அதெல்லாம் ஒழிக்கணும். அதுக்காக தான் நாங்கள் வந்து. சரி, உங்கள் வீட்டில் யாராவது குடிக்கிறாங்களா? யாராவது எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் குடிக்கிறாங்களா? என்ன பிரச்சனைகள் இருக்கு? அதனால குடியினால வந்து ரொம்ப குடிச்சு குடிச்சு அவங்களால குடிக்காம இருக்க முடியல, எப்பவும் சாப்பிட மாட்டேன்றாங்க. அதனால அவங்களுக்கு குடி குடின்னு எவ்வாறு குடிச்சிட்டே இருக்கனால அவங்க நுரையில் பாதிக்கப்படுது. இதனால வீட்டில் உள்ளவங்களும் சாப்பிட முடியல, நிம்மதியா இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதனால அப்படியே சந்ததி சந்ததியா அந்த நோய் வந்து பரவிட்டே வருது. அதுக்காக வந்து இந்த குடியை வந்து கண்டிப்பா ஒழிச்சு ஆகும். அப்பதான் வருங்கால சந்தேகம் நல்லா இருக்கும். பொருளாதார ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? குடினால உங்களுக்கு பொருளாதார சாப்பாடு கூட பைசா கிடைக்க மாட்டேங்க. எல்லாரும் சொந்த வீட்டில் இருக்கோம். சில பேர் வந்து சில பேர் வந்து நாங்கள் வாடகை வீட்டில், நான்லாம் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். நான் இப்போ இருக்கிற வேலை செய்கிறோம் ஒரு ஆஃபீஸில். சரிங்க. இங்கே பார்த்தீங்களா, எனக்கு தைராய்டு இருக்கு, என்னால் வேலையை செய்ய முடியாது. ஆனாலும் என்ன பண்ணுறது, நம்ம கஷ்டம். ரெண்டு பேர் வேலை பண்ணால் அந்த குடும்பத்தை கொஞ்சம் ஓட்டிடுவோம்னு சொல்லி பார்த்தா. ஆனால் வந்து அவங்க நல்லா சம்பாதிப்பாரு எங்கள் வீட்டுக்காரு. ஆனால் இந்த குடியால் பாதி காசு அதில் போகுது. அந்த காசு போயிட்டு சம்பாதிக்கிற காசு அதில் போயிடுது. நம்ம சொன்னாலும் வந்து நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது, நான் அப்படிதான் இருப்பேன், நான் கூட வாழ மாட்டேன் கூட சொல்லிட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், என்னால் மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லாமல் என்ன பண்ண சொல்கிறீங்க? அதுக்கு ஒரே வழி, ஒன்று அவங்கள திருத்தணும், சரி, இல்லை இந்த குடியை நிறுத்தணும். ஒன்று அரசு வந்துட்டு அரசாங்கம் முடிவு எடுக்கணும், இல்லை எல்லாரும் இந்த ஊரில் சாகணும், இந்த சென்னையில் சாகணும். சாக வேண்டியதாக சாகணும். இது வேற விட்டா வேற வழி இல்லை. கண்டிப்பாக இப்போ நீங்கள் எல்லாருமே அதனால மந்து கடையில் மூடணும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அதனாலே தான் வந்து பார்த்தோம்னா, நாங்கள் குடியால் தான் சாகுறாங்க, கெட்டு போகிறாங்க. இதனால போய் போட போகிறாங்க. 12-15 வயசு அவங்க கூட குடிக்கிறாங்க, கெட்டு போகிறாங்க, போகிறாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்க தான் இப்போ வந்து வயசானவங்கன்னா சரி, அவங்களுக்கு காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, அதுங்க எங்கன்னா போய் சந்தையில் போய் பீடி குடிக்குதுங்க, சிகரெட் குடிக்குதுங்க. இதில் ஆரம்பிக்கிறது அப்படியே அந்த மதுபானத்துக்கு போகுது. அதனால ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்காக, இந்த சின்ன பிள்ளைங்களுக்காக வேண்டியே இதை தடுக்கணும். அதுதான் எங்களோட கோரிக்கை வச்சிருக்கீங்க. நீங்களா தான் சொல்றீங்களா? என் பிள்ளைங்க வந்து படிக்கிறது இறஞ்செல்லாம் இருக்குது. குடிக்கிறது வீட்டுக்கார குடிக்கிறாரா? குடிக்கிறாங்க. சரி, அதனால 10th படிக்கிற பெரியவா. சரிங்க. சின்ன வயசுல படிக்கிறதுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. படிக்கிறதுக்கு தண்ணி சாப்பிட்டு வந்து படுத்துனுக்காங்களா, பேசுறாங்க பேசுறாங்க கூட. அதனால அவங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு இதனால பாதிப்பு இருக்கு. குழந்தைங்களோட லைஃப் பாதிக்க நிறுத்தணும். கடை இருக்க கூடாது, கடைங்க இல்லைனாக்கா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே நிறுத்திடுவாங்க. இங்கே கிடைக்கலனாக்கா பிள்ளைங்களால படிக்க முடியுது. எல்லாரும் கட்டாயம் குடும்பமா கெட்டு போக காரணமே இந்த குடி தான். பையனுக்கு படிப்பை விட்டுட்டு இப்போ வேலைக்கு போகுது. இவ்வளவு ஒரு சிக்கல் இருக்கு குடியில, நிறைய இருக்கு.
எங்களுக்கு பிறந்த புள்ள பாட்டிலங்காயமா இருக்கிறான். அவங்க அப்பா டெய்லி வேதனை பண்றாருங்க. உண்மையிலே சொல்றேன், எங்க வீட்டுக்காரரு குடியால எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அப்படி செல்லமா வீட்டு வேலை செஞ்சு என் பிள்ளைங்களை நான் வளர்த்தேன். என் புள்ள வந்து இன்னைக்கு வேலை செய்யறான், கார் ஓட்டுறான். அவங்க வாய்ப்பு தான் இவங்க. என் தம்பி பொண்ணதான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன். அவ லைஃப் பாதிக்க கூடாது இல்லையா? புள்ள நல்ல புள்ளன்னு சொல்லி அவளை கல்யாணம் பண்ணினேன். நல்ல புள்ளதான், நல்ல பையன், நல்ல வேலைக்கு போறான். ஆனா அந்த பாட்டில் இல்லைன்னா அவரால் இருக்க முடியல. அதை பார்த்தே அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது. என் வயிற்றுல பிறந்த புள்ள இந்த மாதிரி பாட்டிலும் கைமாவே இருக்கிறானே. அப்போ எல்லாரும் வெளியே சொல்லிட்டாங்க, நான் வெளியே சொல்ல முடியாம எங்க வீட்டுக்காரு 1.5 மாசம் ஆகுது செத்து. சின்ன வயசு 45 வயசு தான் ஆகுது. எப்படி செத்து போனார் அவரு? குடினால செத்து போனாரு. அவரு சின்ன வயசுல இருந்தே ஒரே இரலி இல்ல, குச்சி குச்சி இப்போ ஹாஸ்பிடல் போனா ஒரே நாள் காலையில தான். சரி, இட்னு போயிட்டு பெட்ல சேர்த்தோம். அது சாயங்காலமே சேர்ந்துகிட்டீங்க. காலையில ஜாலியா